நம்ம பூமியில் ஏராளமான மர வகைகள் இருக்குது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மருத்துவ பலன்களும் ஆன்மீக பலன்களும் இருக்குது. சித்தர்கள் தம்முடைய தவ வலிமையால் பல அரிய வகை மரங்களை கண்டுபிடிச்சு அதோட மருத்துவ பலன்களையும் ஆன்மீக பலன்களையும் பற்றி குறித்து வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரிய வகை மரமான கருங்காலி மரத்தை பற்றியும் அதனுடைய மருத்துவ பலன்கள் ஆன்மீக பலன்கள் பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருங்காலி மரம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையான மரத்தையுமே காலி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான மரம். இது வந்து கருமை நிறமாக இருக்கும். நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா இன்னும் கருமையாகிக்கிட்டே போகும். இதனுடைய நிறத்தையும் குணத்தையும் சேர்த்து தான் கருங்காலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த மரத்திலிருந்து தான் மர வெட்டுறதுக்கு பயன்படக்கூடிய கோடாரி, கத்தி, அருவாள் இதுக்கெல்லாம் வந்து கைப்பிடி செய்வாங்க. இப்போ இது தன் இனத்தை வெட்ட பயன்படக்கூடிய பொருட்களை செய்யறதுக்கு இந்த மரம் பயன்படுறதுனால இந்த மரத்துக்கு கருங்காலின்னு சொல்லிட்டு பேர் வந்தது அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இப்போ மனிதர்கள்லேயே பாருங்கள், கூடவே இருந்து குழி பறக்கிறவங்கள கூட கருங்காலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கருங்காலி மரத்தோட கட்டையை வைரம் பாய்ந்த கட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் இதை வந்து பலகையோட கைப்பிடிக்கும் வலுவான மர சாமான்கள் செய்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா முள்ளெல்லாம் நிறையா இருக்கும். இதனுடைய பட்டை வந்து செந்நிறமாக இருக்கும். பூக்கள் பார்த்தீங்கன்னா பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இது வந்து கசப்பு மற்றும் துவர்ப்பு கலந்த சுவையோடு இருக்கும். கோயிலெல்லாம் கும்பாபிஷேகம் ஆச்சு அப்படின்னா கோபுர உச்சியில் வந்து கலசம் வைப்பாங்க. அந்த கலசத்துக்குள்ள ஒரு சில பொருட்களெல்லாம் போட்டு வைப்பாங்க. அப்படி வைக்கும்போது இந்த கருங்காலி மர கட்டையையும் அதோட சேர்த்து வைப்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருங்காலி மரத்துக்கு வந்து மின் கதிர்வீச்சுக்களை வந்து ஈர்த்து தங்கிட்டே வச்சுக்கக்கூடிய சக்தி அதிகம் இருக்குது. அதனால் இடி, மின்னல் இதெல்லாம் வந்தது அப்படின்னாலும் அதையெல்லாம் தாங்கி நிற்கும். ஒரு சிறந்த இடி தாங்கியாக இந்த கருங்காலி மரம் வந்து செயல்படுது. அதனால தான் கோபுர கலசத்தில் வந்து கருங்காலி கட்டையையும் சேர்த்து வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற ஊருக்கு ஒரு இடிதாங்கியாக இந்த கருங்காலி மரம் பயன்படுது. கருங்காலி மரத்தோட பூ, இலை, பட்டை, கோந்து, வேறு, அதனுடைய கட்டை, குச்சி, இந்த மாதிரி ஒவ்வொரு பாகமுமே மருத்துவத்தன்மை கொண்டது. இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை தரும், நல்ல வலிமையையும் தரும். பல்லுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது பல்லெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ இந்த மரத்து நிழலில் உட்கார்ந்துருந்தால பல நோய்கள் வந்து தீர்ந்து போயிடும் அப்படிங்கிறது வந்து சித்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது. அந்த அளவுக்கு இந்த கருங்காலி மரம் வந்து மருத்துவ குணம் கொண்டது. கருங்காலி மரத்தோட வேரை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி தண்ணியில் ஊற வைக்கணும். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு வந்து ஆறிடும். அப்படி அல்சர் குணமாயிடுச்சு அப்படின்னா வாய் துர்நாற்றம் அது எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் குறைச்சிடும். வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றக்கூடிய கிருமி நாசினியாகவும் இது செயல்படுது. அதுக்கு பின்னாடி ரத்தத்தில் வந்து அயன் சத்தை இன்க்ரீஸ் பண்ணோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பித்தம் அதிகமாக இருக்கும், அதனால் தலைவலி, வாந்தி இந்த மாதிரி எஃபெக்டெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் இதை குடித்தாங்க அப்படின்னா அந்த பித்தம் வந்து குறைஞ்சி போயிடும். இப்போ சக்கரை நோய் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா தினமும் காத்தால சாயந்தரம்னு ரெண்டு வேளை இதை குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தத்தை வந்து இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறைஞ்சிடும்.
கருங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய பிசினை எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அதை வந்து பாலோட கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி இந்த பால்வினை நோயெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கருங்காலி மரத்துக்கு இருக்குது. நீர்த்து போன விந்து வந்து கெட்டிப்படும், நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, மலட்டுத்தன்மையையும் போக்கும். இந்த மாதவிடாய் காலங்களெல்லாம் அதிகமாக ரத்தப்போக்கு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் வந்து இதை குடித்தோம் அப்படின்னா கட்டுப்படும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் பிரச்சனையும் சரியாயிடும். கற்பப்பையை வந்து நல்லா வலுப்படுத்தும். நம்ம வந்து இந்த இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரத்த சம்பந்தமான நோயெல்லாம் வந்து சரியாயிடும். கருங்காலி மரத்தோட கட்டையை நம்ம தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னா அது வந்து கருப்பு கலராக மாறிட்டு வரும். அப்படி அந்த ஊற வச்ச தண்ணியில் நம்ம டெய்லியும் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா வலியுமே பறந்து போயிடும். அந்தளவுக்கு அதனுடைய கட்டை வந்து மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்குது. பூமியில் நம்ம சுற்றி நிறையா நல்ல சக்திகள் வந்து நிறைஞ்சு இருக்குது. ஒவ்வொரு விசைக்கும் எதிர்விசை உண்டு, இது வந்து அறிவியல் உண்மை. இப்போ உலகத்தில் ஒரு நல்ல சக்தி இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு எதிராக ஒரு கெட்ட சக்தியும் இருக்கும். இந்த கெட்ட சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லி, சூனியம், ஏவல், கண் பார்வை, கண் திருஷ்டி இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ கருங்காலி மரத்தில் செஞ்ச ஏதோ ஒரு பொருள் வந்து நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா அத்தனை கெட்ட சக்தியும் வந்து நம்ம விட்டு போயிடும், நல்ல அதிர்வலைகள் வந்து உண்டாகும், நம்மக்கிட்ட நேர்மறை எண்ணங்கள் வந்து நிலச்சி நிற்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தது அப்படின்னா அதுக்கு வந்து தாயத்து கட்டி விடுவாங்க, அந்த குழந்தை கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா பொம்மையெல்லாம் கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த மரப்பாச்சி பொம்மை கொடுப்பாங்க, அது வந்து இந்த கருங்காலி மரத்தில் செஞ்ச பொம்மை. அதையெல்லாம் விளையாட கொடுக்கும்போது அந்த குழந்தை அந்த பொம்மை எடுத்து வாயில் கடிச்சிட்டு இருக்கோம். அப்படி கடிக்கிறதுனால எந்த ஒரு எஃபெக்டுமே வராது. அது கருங்காலி மரத்தில் செஞ்சதுனால குழந்தைக்கு ஏற்படக்கூடிய திருஷ்டி வேறு பல நோய்கள் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் மட்டும் இல்லைங்க, இப்பயுமே நம்ம கைரேகையை பார்த்து குறி சொல்கிறவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்க கையில் வந்து ஒரு கோல் வச்சுருப்பாங்க, அந்த கோல் வந்து இந்த கருங்காலி மரத்தில் செஞ்சது. இந்த கருங்காலி மரத்துக்கு தெய்வீக சக்தி இருப்பதால் இது மூலமாக அவங்க வந்து எதிர்காலத்தை வந்து சரியாக கணித்து சொன்னாங்க. அரிசி மாவு வேணும்னா நம்மளாலலாம் வீட்டிலலாம் இடிக்க முடியாது, மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம், என் உடம்புலலாம் அவ்வளோ தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அது எல்லாமே உலக்கையை யூஸ் பண்ணி தான் இடிப்பாங்க. அவங்களால மட்டும் எப்படி முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலக்கை வந்து கருங்காலி மரத்தில் தான் அப்போல்லாம் செய்வாங்க. அதனால் அந்த உலக்கையில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து அதை இடிக்கிறவங்களுக்கு உடல் வலிமையையும் மன வலிமையையும் கொடுத்துருக்குது. கருங்காலி பார்த்தீங்க அப்படின்னா குச்சி, கட்டை, ருத்ராட்சம், மாலை இந்த மாதிரி பல வடிவங்களில் கிடைக்குது. கருங்காலி பட்டை கூட தனியாக கிடைக்குது, வேல் மாதிரியும் இருக்குது, சூளை மாதிரி கிடைக்குது. அப்புறம் இந்த கமண்டலம்லாம் வச்சுருப்பாங்கள்ல முனிவர்கள் எல்லாம், அந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அப்புறம் கையில் யூஸ் பண்ணுற மாதிரி வளைய மாதிரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி விதவிதமான பிரேஸ்லெட்டு நிறையா டைப்பில் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா டைப்பில் கீ செயின்லேயே நிறையா விதவிதமாக வந்திருக்குது. இந்த மாதிரி நமக்கு விருப்பப்பட்டதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா வகையில் வந்து நமக்கு இப்போ கருங்காலி மரம் கிடைக்கிது. கருங்காலி மரத்தை யூஸ் பண்ணி சாமி சிலைகள் கூட செய்கிறாங்க.
இதை நாம் வாங்கிட்டு வந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னாலோ இல்லை கருங்காலி கட்டையை யூஸ் பண்ணி பொங்கல் வச்சு நம்ம குலதெய்வத்துக்கு படைத்தோம் அப்படின்னாலோ குலதெய்வம் வந்து நம்ம வீட்டுக்கு ஓடோடி வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். கருங்காலி மரத்தை பற்றி அதனுடைய மகத்துவத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து இப்போ நிறைய இருக்குது. இப்போ வெளி மார்க்கெட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா போலியான கருங்காலி கட்டையெல்லாம் நிறைய கிடைக்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல கருங்காலி கட்டையாக வாங்கிட்டு வந்து அதை முறையாக தண்ணியில் கழுவி அதுக்கு பன்னீர் அபிஷேகம் பால் அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு பூஜை அறையில் வச்சு நம்ம அதை வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கடன் தொல்லை, பகைவர் பிரச்சனை, குடும்ப சண்டை சச்சரவு, தொழில் தடை, திருமண தடை, வருமான தடை, வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை, வேலை இல்லாமல் இருக்கிறது, உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு வந்து இப்போ நம்பிக்கை இருக்குது. அதனால் நாமளும் கருங்காலி கட்டையை வாங்கி பயன்பெறுவோம். நம்ம வீட்டில் கருங்காலி மரம் வளர்க்க முடியல அப்படின்னா கூட பக்கத்தில் இருக்கிற கோயில்லையோ இல்லை பொதுவான ஒரு இடத்துலையோ நம்ம ஒரு கருங்காலி மரத்தை நட்டு வைப்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், பணமும் பெறுவோம்.